பாருங்க பிரவுனி செய்ய போறேன். கொஞ்சம் எண்ணெய் ஊத்தி இந்த மாதிரி பிரஷ் பண்ணுங்க. நல்லா எல்லா பக்கமும் இது பண்ற மாதிரி பிரஷ் பண்ணி வந்து பட்டர் பேப்பர் இந்த பேப்பரை இது மேல போடுங்க. பாருங்க நாலு முட்டை, ரெண்டு கப்பு வால்நட், அரை கப்பு மைதா, ஒரு கப்பு பட்டர், ஒரு கப்பு கொக்கோ பவுடர், ஒரு கப்பு ரெண்டு கப்பு சுகர், ரெண்டு கப்பு சுகர், ரெண்டு மூடி வெனிலா எசன்ஸ், கொஞ்சம் லேசா மைதா. இது நம்ம தளிக்கும் போது மைதாவில் கொஞ்சம் உப்பு போடுவோம். கொக்கோ பவுடர் வந்து இனிப்பு இல்லை, இனிப்பு இல்லாத கொக்கோ பவுடர் பாருங்க. பெருசு பெருசாக இருந்தால் ஒன்றாண்டை இது உடச்சிக்கோங்க. நீங்கள் ரெண்டு ரெண்டு உடைங்க, ரெண்டு ரெண்டு உடைங்க வச்சு ரெண்டு கப்பு மட்டும் வேணும். ரெண்டு கப்பாக எடுத்துக்கிறோம் பாருங்க. ஒரு கப்பு கொக்கோ பவுடர், அரை கப்பு மைதா, கொஞ்சமான உப்பு ஒரு பிஞ்ச் பாருங்க. இது கொக்கோ பவுடர் மைதா எல்லாம் ஒரு தடிக்கணும். மூணு தடவை இந்த மாதிரி செய்யுங்க. செஞ்சு தனியாக வச்சுருங்க பாருங்க. இது ஒரு கப்பு பட்டர், ரெண்டு கப்பு சுகர், நாலு முட்டை, இதை கொஞ்ச நேரம் அப்படி கலக்கவும். வேற எந்த விதமான கெமிக்கலும் போட வேண்டாம். சும்மா இதாக நல்லா இருக்கும், டேஸ்டாக இருக்கும். உப்புல மேலே வராது, அப்படிலாம் வராது. நல்லா வெந்து நல்லா டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப ஈஸியானது, ரொம்ப கஷ்டமாக இல்லை. பாருங்க இதை முடிஞ்சு இதோட கொக்கோ பவுடர் போங்க. கொஞ்சம் கொஞ்சம் போங்க. பாருங்க இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இது உள்ள அமைச்சு உடச்சு வச்சிருந்தோம்ல, உடனே அது போட்டு நல்லா கலந்து.